வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹோம் டிப்ஸ் தாங்க நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற கத்தி அருவமனை தான் வச்சு தான் இன்றைக்கி நான் இது வந்து எப்படி ஷார்ப் பண்ணுறது நம்ம வந்து கத்தி வாங்கும்போது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெட்ட வெட்ட காய்கறி வெட்டும் போது அதோடைய தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கத்தியை தூக்கி வீசிடுவோம் இல்லாட்டினா நம்ம சாணம் பிடிப்போம் அதெல்லாம் நீங்கள் இனிமேல் எதுவுமே பண்ண வேணாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இப்போ கத்தியை ஷார்ப் பண்ணுறது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கப்பு வச்சிருப்போம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கப்பு இருக்கும் அதாவது இந்த மங்கு கப்பு எல்லோரும் காஃபி டீ குடிக்கிற இந்த கப்பு இருக்கும் இந்த கப்பை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இதை எப்படி தலைகலாம் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இப்போ கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எதாவது ஒரு கத்தி நமக்கு இந்த எந்த கத்தி நம்ம யூஸ் பண்ணுறோமோ வீட்டில் அதை எடுத்து இந்த ஓரப்பகுதி இருக்குது பாருங்கள் இந்த ஓரப்பகுதியில் வச்சுட்டு இப்படியே தேய்க்கணும் நீங்கள் இப்படி தேய்க்கலாம் இப்போ இது மாதிரி அடுப்பு மேடை இருந்துச்சுன்னா வச்சுட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கப்பை பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு பின்பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் ஷார் பண்ணுங்க ஷார்ப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கையை வச்சு தொட்டாலே தெரியும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் எல்லா கத்தியும் உங்கள் வீட்டில் பெரிய கத்திலேருந்து சின்ன கத்தி வரைக்கும் எந்த கத்தி வேணால் இந்த மாதிரி நீங்கள் இது ஷார்ப் பண்ணிணாலே போதுங்க நல்லா ஷார்ப்பாயிரும் இந்த மாதிரி ஆயிரும் அதே மாதிரி இப்போ அருவமனை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அருவமனை வச்சுருக்கோம் அருவமனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது இப்போ இதுவும் நமக்கு காய் வெட்ட வெட்ட ரொம்ப தன்மை குறைஞ்சி போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி தாங்க இதே மாதிரி கப்பை பிடிச்சிக்குங்க இல்லை கப்பை வந்து கீழே வச்சு நல்லா அழுத்தமாக வச்சுக்கிட்டு இப்படி ஓரம் ஃபுல்லாக இப்படி உரச பண்ணுங்க அது மாதிரி இந்த பக்கமும் இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கப்போட இந்த ஓரப்பகுதி பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும் அதனால் ஒன்றும் ஆகாது கப்பு உடஞ்சிடாது எதுவும் பண்ணாது இந்த மாதிரி லைட்டாக அதோடய தூள் தான் கொஞ்சம் நமக்கு வந்து இது வேஸ்ட் ஆகும் தவிர கத்தி வந்து நல்லா தன்மை கொடுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்